எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கோடி ரோட்ஸ் ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆனதோட விரைவில் கோடி ரோட்ஸ் தன்னோட அன்டிஸ்புட்டட் WWE சாம்பியனை தோக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸோட ரீமேட்ச் திரும்ப நடக்குமா? ரோமன் ரிங்ஸோட நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் யார்? கெவின் ஓவன்ஸ் அண்ட் ரேண்டி ஓட்டனோட ஃபியூச்சர் பிளான், பிரான் ஸ்ட்ரோமனோட ரிட்டர்ன் அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அண்ட் ரேண்டி ஓட்டன். கெவின் ஓவன்ஸ் அண்ட் ரேண்டி ஓட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டாங்க. அதுலேயும் குறிப்பாக லோகன் பாலுக்கு அகேன்ஸ்டாக கெவின் ஓவன்ஸும் ரேண்டி ஓட்டனும் சேர்ந்து ஒரு டாக் டீம் ரெஸ்லர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலை வெறுத்தெடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபேக்ஷனை பார்த்த உடனே WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா தோணியிருக்கா. அதுலேயும் குறிப்பாக ரேண்டி ஓட்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்ல்மேனியா என்ட்ரன்ஸ்லலாம் கெவின் ஓவன்ஸ் வெயிட் பண்ணி ரேண்டி ஓட்டனை கூட்டின்னு வரும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால WWE இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அண்ட் ரேண்டி ஓட்டனுக்கு தனித்தனியாக எந்த விதமான ஸ்டோரிலேனையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வைக்கலையா. ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஏன் நம்ம டாக் டீமாக போடக்கூடாது அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்களாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஓட்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த விதமான ஸ்டோரிலேனும் இல்லாமல் தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஓட்டனும் ஃபேஸாக இருக்காரு, கெவின் ஓவன்ஸும் ஃபேஸாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம ஏன் ஒரு டாக் டீமாக ஃபேக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி WWE இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. உண்மையிலே கெவின் ஓவன்ஸ் அண்ட் ரேண்டி ஓட்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து டாக் டீமாக இருந்து டாக் டீம் சாம்பியன்லாம் வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ இருந்தும் ரேண்டி ஓட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணணும் எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. ஸோ WWE இப்போதைக்கு டாக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அண்ட் ரேண்டி ஓட்டனை மாற்றணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கெவின் ஓவன்ஸ் அண்ட் ரேண்டி ஓட்டன் டாக் டீமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்தபடியா பிரான் ஸ்ட்ரோமனோட ரிட்டர்ன் அப்டேட் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரான் ஸ்ட்ரோமனை பொறுத்த வரைக்கும் WWE வந்து இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ அவர் கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் வரப்போறாரு. ஸோ அவரோட ரிட்டர்ன் பிளான் வந்து ஹங்கிள் அவுடியோட இருக்க போது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ பிரான் ஸ்ட்ரோமனை வச்சு WWE நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு பிரான் ஸ்ட்ரோமனை வந்து WWE திரும்ப கொண்டு வரும்போது ஹங்கிள் அவுடி, ஸோ அவர் வந்து ரிட்டர்ன் வரும்போது அவரு கூட அவருக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி பிரான் ஸ்ட்ரோமனை கொண்டு வர போறாங்க. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கிள் அவுடியோட ஃபேக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரான் ஸ்ட்ரோமனை ஒரு சிங்கிள் ரெஸ்லராகவே காமிக்கலாம். ஸோ ஏன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபேக்ஷனில் போடுறாங்க அப்படின்ட்டு தெரில. பிரேவ் வாயிட் இருக்கும்போது அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷனாக இருந்தால் ஓகே, இப்போதைக்கு பிரேவ் வாயிட்டே கிடையாது. ஸோ அவரோட தம்பி போ டாலஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கிள் அவுடியாக இருக்கார். ஸோ அவர் கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் வர போகிறாரு அப்படின்ற ஒரு ரூமர் இருக்குது. ஸோ அவரோட ஃபேக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா ப்ளஸ் பிரான் ஸ்ட்ரோமன்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிரான் ஸ்டோமன் WWE ரிட்டர்ன் வரும்போது ஒரு சிங்கிள் ரெஸ்லராக ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஹங்கிள் அவுடியோட சேர்ந்து ஒயிட் ஃபேமிலி மாதிரி ஒரு ஸ்டேபிளில் ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ அதுக்கடுத்தபடியாக ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான WWE அன்டிஸ்புட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீமேட்சாக நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை திரும்ப இப்போதைக்கு நடத்துகிற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர போகிறாரு, அதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுனுக்கே ரிட்டர்ன் வர போகிறாரு. மேபி சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு மேட்ச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி ரோமன் ரிங்ஸ் வந்தார் அப்படின்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் இங்கே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் WWE பொறுத்த வரைக்கும் திரும்பவும் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிற ஐடியாலேயே வந்து பார்த்திங்கன்னா இல்லையான். குறிப்பாக ரோமன் ரிங்ஸ் எப்படி பிக்டாக இருந்தாரோ, எப்படி ட்ரைபல் சீஃபாக இருந்தாரோ, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரில் ஒரு புது கிம்மிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வரப்போகிறாரு. ஸோ அப்படி அவர் திரும்ப வரும்போது WWE அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு புது ஸ்டோரியிடம்
வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறாங்களாம். குறிப்பாக கோடி ரோட்ஸ் வர்சீஸ் ரோமன் ட்ரிங்க்ஸ் மேட்சை நடத்தாமல் ரோமன் ட்ரிங்க்ஸ் வர்சீஸ் செத்ராலன்ஸ் மேட்சை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். குறிப்பாக அதுவும் நல்லா தான் இருக்கும். ரோமன் ட்ரிங்க்ஸ் திரும்ப WWE ரிட்டர்ன் வரும்போது ரோமன் வர்சீஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு பதிலாக ரோமன் ட்ரிங்க்ஸ் வர்சீஸ் செத்ராலன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. அதுலேயும் சம்மர் ஸ்லாமில் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோமன் ட்ரிங்க்ஸ் ரிட்டர்ன் வந்து கோடி ரோட்ஸோட மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை செத்ராலன்ஸோட மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக ட்ரூ மேக்கின்டயரோட WWE புது கான்ட்ராக்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக ட்ரூ மேக்கின்டயரை பொறுத்த வரைக்கும் அவரோட WWE கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னமும் ட்ரூ மேக்கின்டயர் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமலே WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. குறிப்பாக இப்போ HHH கண்ட்ரோலில் WWE வந்ததோட ஸோ கான்ட்ராக்டே இல்லாமல் அவருக்கு ஒர்க் பண்ணுறாரு. அதுலேயும் குறிப்பாக அவருக்கு ஒரு பயங்கரமான புஷ், அவருக்கு ஆனால் பயங்கரமான ஸ்டோரி லைன்லாம் போய்கிட்டு இருக்கு. ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் ஆனார், திரும்பவும் கிளாஸ் ஆஃப் தி காஸ்டில் சாம்பியன் ஆக போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா CM Punk கூட ஒரு லாங் டைம் ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால ட்ரூ மேக்கின்டயர் WWE கான்ட்ராக்ட் எதுவும் சைன் பண்ணாமல் இப்போதைக்கு ட்ரூ மேக்கின்டயர் WWE ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania 40 ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி அவரோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணாரு. நியூ WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா மாறினாரு. ஸோ மாறினதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூடிய சீக்கிரம் தோக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ என்னடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆனார். ஸோ ஃபேன்ஸுங்க மத்தியில் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது, அதுக்குள்ளே கோடி ரோட்ஸ் தோக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்காதீங்க. ஸோ அவர் சொல்கிற அந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்குது. அவர் ஒரு ஃபோட்டோவை ட்விட்டரில் போட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவையும் கோடி ரோட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania 28 த ராக்கோட வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டில் ஒரு மேட்ச் பண்ணுறாரு. அந்த மேட்ச்சில் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா தோத்துடுறாரு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania 39 ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு அகேன்ஸ்டாக கோடி ரோட்ஸ் ஒரு மேட்ச் பண்ணுறாரு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தோத்துடுறாரு. ஸோ தோத்ததுக்கு அடுத்த நாள் நடந்த மண்டே நைட் ரால பிராக் லெஸ்னர் வந்து ஜான் சீனாவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அதே மாதிரியே வந்து கோடி ரோட்ஸ் தோத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நடந்த மண்டே நைட் ரால பிராக் லெஸ்னர் வந்து கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லாங் டைம் ஒரு ஃபியூடே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania 29 வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா திரும்பவும் ராக்கை பீட் பண்ணி நியூ சாம்பியன் ஆகிறாரு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சிம்லராக ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திரும்பவும் ரோமன் ரிங்ஸோட WrestleMania 40 மோதி அவர் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. இந்த ரெண்டு ஸ்டோரி லைனும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொருத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜான் சீனா WrestleMania தோக்குறாரு, கோடி ரோட்ஸ் WrestleMania தோக்குறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து ஜான் சீனாவை அட்டாக் பண்ணுறாரு. அதேமாதிரி பிராக் லெஸ்னர் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லாங் டைம் ஃபியூடு போது உடனே திரும்பவும் WrestleMania ஜான் சீனா ராக்கை பீட் பண்ணி சாம்பியன் ஆகிறாரு. கோடி ரோட்ஸ் ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆகிறாரு. இந்த ஸ்டோரி லைன் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி லைன் அப்படியே நடக்கும் பட்சத்தில் ஜான் சீனா சாம்பியன் ஆகி சம்மர் ஸ்லாமில் லாஸ் பண்ணிடுவார். அந்த மாதிரி கோடி ரோட்ஸும் சம்மர் ஸ்லாமில் அவரோட சாம்பியனை தோற்றுடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்காரு. யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. அந்த ஸ்டோரி லைன் அப்படியே இருக்கும் பட்சத்தில் கோடி ரோட் சம்மர் ஸ்லாமில் லாஸ் பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஸ்டோரி லைனும் சேமாக ஒரே மாதிரி இருக்குது, இதே ஸ்டோரி லைன் அப்படியே இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் நடக்குமா, கோடி ரோட் சம்மர் ஸ்லாமில் அவரோட சாம்பியனை லாஸ் பண்ணுவாரா இல்லை பண்ண மாட்டாரா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இது ஒரு சின்ன மீம் தான். இந்த மீமை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீமை பார்க்கும்போது இது அப்படி நடக்கும்னு தோணுதா இல்லை நடக்காதுன்னு தோணுதா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.